என் பாசத்தில் கூறிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். வலிமை படத்திலிருந்து எஞ்சிய இரண்டு பாடல்கள் வெளியிடப்பட்டு விட்டன. இரண்டு பாடல்கள் என்னென்ன பாடல்னா, ஒன்று என்ன குறை, இன்னொன்று தி என்டன்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த ரெண்டு பாட்டுமே வந்து நேரத்தே நான் கேட்டுட்டேன். வீடியோ பண்ணணும்னு நினச்சி உட்காரும் போதெல்லாம் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மனசில் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த நெருடல் வந்து எதனால் அப்படின்னாக்கா, ரசிகர்கள் நிறைய பேர் ப்ரோ பாட்டை எப்படி கேட்குறது, ஏன் யூடியூப்பில் வரல, யூடி எந்த சேனலில் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதட்டத்தோட கேள்வியில் கேட்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சார் நிறைய ரசிகர்கள் இன்னும் பாட்டை கேட்காம இருக்காங்க, அப்புறம் நம்ம என்னத்தரா பெருசாக ரிவ்யூ மாதிரி பொண்ணு போட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகி போச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல. எப்படிடா இதை மக்கள் மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது, ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பார்க்காம இருக்காங்க, எல்லாரையும் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன, அவங்களோட ஏக்கத்தை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, எப்படி இந்த பாட்டை நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதோட ஒரு கூத்து பார்த்தீங்கன்னா, நேற்று ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரிவ்யூஸ் பார்க்கும்போது தான் ஒரு சில ஊடகங்களில் அந்த பாட்டை கேட்காமலே வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, எப்போவுமே ஒரு பாட்டுடைய ரிவ்யூ அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல வரிகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வரிகளையும் சொல்லுவாங்க. பட் இந்த வரிகள் எதையுமே மென்ஷன் பண்ணாமல், அது ரெண்டு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பாட்டில் எந்த பாட்டுக்கும் வரிகளை மென்ஷன் பண்ணாமல் டைட்டில் மட்டும் கொடுத்து, ஏன்னா டைட்டில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸோ டைட்டில் மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த பாட்டு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிவ்யூவர்ஸ்க்கே இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது, இதை வந்து அவங்க அஃபிஷியலாக அறிவிக்க போகிறதில்ல, பட் அவங்களோட ரிவ்யூ பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, அவங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கும்போது அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி இந்த பாட்டை வந்து கேட்க முடியும். ஸோ நிறைய ரசிகர்கள் கேட்காம தான் இருக்கிறாங்க, அது வந்து அந்தந்த ரிவ்யூ கமெண்ட்லேயே வந்து படிக்கும்போது தெரியுது. ப்ரோ இந்த பாட்டை எப்படி கேட்குறது அப்படிங்கிறத நிறைய கேட்குறாங்க. ஸோ நம்மகிட்ட கேட்ட ரசிகர்களுக்காகவும், இன்னும் இந்த பாடலை கேட்காமல் இருக்கிற ரசிகர்களுக்காகவும் இப்போ இந்த ஒரு வழிமுறையில் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்துட்டோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதை கேட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு நல்லா புரியணுன்றக்காண்டி அதை இப்போ நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அன்இன்ஸ்டால். ரைட், அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள் எஸ்பிஓ. நான் டைப் பண்ணுற பாருங்கள், ஒவ்வொன்றா வரிசை அப்படி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோ சிம்பிள், நீங்கள் அந்த லோகோ சிம்பிள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஸ்போட்டிஃபை அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நான் உங்களுக்காக ஓட விட்றேன் அதை. ஓகேங்களா, சீக்கிரம் முடியும். ஓகே, இப்போ வந்து ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்கப்புறம். ஓகேங்களா, இப்போ அந்த ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா ஆப்புக்குள்ளே இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஐ மீன் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், பட் எந்த ஒரு டீட்டெயிலும் காமிக்க மாட்டேங்கி. ஏன் அப்படின்னா, பாதுகாப்பு கருதி அவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆனால் அந்த ஆப்பில் உள்ள விஷயங்கள் மட்டும் ரெக்கார்ட் ஆகலை. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இதை எப்படி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுங்கிற மட்டும் நான் ஓவரலாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஃபோன் நம்பரில் இதை கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லைனாக்க மெயிலில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, ஃபேஸ்புக்கான்னு கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர்லேயே கொடுத்துக்கோங்க, அதை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற நம்பரை எடுத்து நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது பின்கோடு அந்த சீக்ரெட் நம்பரை நீங்கள் வந்து அங்கே கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வந்து பதிவு பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கொடுக்கணும், எத்தனாந்தேதி பிறந்தீங்க, எந்த மாதம் பிறந்தீங்க, எத்தனை வருஷத்துலன்றதை. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலாக என்ன ஜென்டர்ன்னு சொல்லி கேட்கும். ஸோ மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல், அதராக இருந்தால் அதர். ஸோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே போகும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முடிச்சதுக்கப்புறமா என்ன வந்து காமிக்கும் அப்படின்னா, உங்களுடைய பேர், இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்றது கேட்கும். ஸோ உங்களுடைய பேரை வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஏஆர்எம் முத்து அப்படிங்கிற என்னோடய பேரை கொடுத்துருக்கிறேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் தமிழ், நம்ம அனிருத் சார் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, தமிழ், TAMIL தமிழ், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற லாங்குவேஜ் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, தமிழ் லாங்குவேஜில் எந்த மியூசிக் டைரக்டரோட பாடல்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற அந்த ஆர்டிஸ்ட் லைக் வரும். ஸோ நமக்கு வந்து
இப்போதைக்கு மிக முக்கியமாக தேவை யுவன் சங்கர் ராஜா சாரோடைய இதுதான். ஸோ அதனால் யுவன் சங்கர் ராஜா கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அனிருத் சாரோட வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து விஜய் சாரோடைய ஃபேனாக இருந்தாலுமே ஜிவி பிரகாஷ் சாரோடைய இசை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசை. ஸோ அவரையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மூணு பேரை கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் டோன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கீழே டிஓஎன்இ இருக்கு இல்லையா, டோன் கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி வரும். இப்போது ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் கீழே சர்ச் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அனிருத் சாரோடைய மியூசிக்கில் மாஸ்டர் படத்தில் பாட்டு வருது, நல்ல பாட்டு தான். ஓகே, இப்போ நம்ம அதை கேட்க வேண்டாம். இப்போ நீங்கள் சர்ச் கொடுங்க. நம்ம கேட்க வந்தது வலிமை சாங். சர்ச் கொடுத்த உடனே மேலே வலிமை சாங் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, VALIMI அப்படின்ச்சா நீங்கள் இந்த இதில் பிளேலிஸ்ட்லேயே வருது பார்த்தீங்களா, என்ன வருது, வலிமை ஆல் சாங்னு வருது. அது கீழே வலிமை ஒரிஜினல் மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னு வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரிஜினல் உங்களுக்கு சாங்கு. ஸோ அதனால் வலிமை ஒரிஜினல் மோஷன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் சாங்னு கிளிக் பண்ணால் நீங்கள் சாங் லிஸ்ட் எல்லாமே வரும். அதில் நம்ம இப்போ புதுசாக வந்த சாங் வந்து கேட்கலாம். அதில் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மதர் சாங்கு, நாங்கள் வேறு மாதிரி எல்லாமே இருக்குது. அது கீழே என்ன குறை, அதை இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டு வரும் பாருங்கள். என்ன குறை நான் வைத்தேன் கண்ணை. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த வழிமுறையை பின்பற்றி அனைத்து ரசிகர்களும் இந்த பாட்டை கேட்கறதுக்கு நம்ம அஜித் சாருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அனைத்து ரசிகர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். இந்த பாட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணட்டும். மறக்காமல் இந்த வீடியோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கம்பா சொந்தம் பண்ணுங்க. முக்கியமாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக முறையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லோருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அன்புத்தோடன் ஆரம் புது. நெக்ஸ்ட் அப்டேட் அப்டேட் என்ன அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ ஹெச் வினோத் சார் இடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ மூலமாக வந்து எல்லாருமே நாம உட்பட வந்து நினைச்சது, நாம உட்பட அப்டேட்டாக கொடுத்தது என்னன்னாக்கா, படம் வெளியானதுக்கு அப்புறம் அல்லது படம் வெளியாகும் நாளன்று மீதமுள்ள இரண்டு பாடல்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய கலநிலவரப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டை வந்து முன்னுக்கிட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ரெண்டு பாட்டை பார்க்காமலேயே கேட்காமலேயே தியேட்டரில் போய் புதுசாக பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லைன்ற. ஆனால் அஜித் சாருடைய தீவிரமான ரசிகர்கள் அதை முன்கூட்டியே பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேற போகிறது எனக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். கூடிய சீக்கிரமே படக்குழு வந்து இன்னும் அவங்களுடைய ஐடியாஸ் மாற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையுமே ரெண்டு அப்டே இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா, ரெண்டையுமே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டை இந்த வீடியோ வச்சுக்கிறேன். இது அனைத்து ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள்.